வெல்கம் டு யாலினி சமையல் இன்னைக்கு நம்ம சேனல்ல வியூவர்ஸ் எல்லாரும் ரொம்ப நாளா கேட்டுட்டு இருந்த ஒரு வீடியோ தான் பார்க்க போறோம் மாங்காய் ஊறுகாய் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதோட நான் இந்த வீடியோல ஒன் இயர் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வைக்கிற மாதிரி ஒரு ரெசிபி காமிக்கப் போறேன் சோ இதுல நிறைய டிப்ஸ் எல்லாமே சொல்லியிருக்கேன் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் மறக்காம பாருங்க இப்போ ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இப்போ இந்த மாங்காய் ஊருகாய் ரெடி பண்ணுறதுக்கு நான் இன்னைக்கு ரெண்டு கிலோ அளவுக்கு மாங்காய் எடுத்திருக்கேன் ஸோ எப்பயுமே மாங்காய் ஊருகாய் ரெடி பண்ணுறதுக்கு ஊறுகாய் மாங்காய் மட்டும்தான் வாங்கணும் வேறு எந்த மாங்காயுமே யூஸ் பண்ணக்கூடாது நார்மலாக நம்ம சாப்பிட்றதுக்கு அப்புறம் சாம்பாருக்கெல்லாம் யூஸ் பண்ணுறத வந்து அரிசி மாங்கான்னு சொல்லுவாங்க இந்த மாங்காயை வந்து ஊறுகா மாங்காய் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைன்னா குண்டு மாங்கான்னு சொல்லுவாங்க ஸோ இதுதான் ஊறுகாய்க்கு எடுக்கணும் வேற எதுவுமே யூஸ் பண்ணிங்கன்னா டேஸ்ட் வராது ஊறுகாயினாலே இந்த மாங்காய் தான் வேற எதுவுமே யூஸ் பண்ண மாட்டாங்க அதோட இந்த ஊர்கா மாங்காய் வாங்கும் போதும் நல்லா பெரிய மாங்காயா வாங்கணும் இந்த ஒரே ஒரு மாங்காய் பார்த்தீங்கன்னா அரை கிலோல இருந்து முக்கால் கிலோ அளவுக்கு வரும் எல்லாமே அதே மாதிரி சைஸ்ல தான் எடுத்திருக்கேன் எப்பயுமே பெரிய மாங்காயா எடுத்து ஊர்கா போட்டோன்னா தான் விதை கம்மியா இருக்கும் எடுபிள் பார்ட் வந்து நிறைய இருக்கும் சின்ன மாங்காயாக எடுத்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே நிறைய விதை வரும் இப்போ நான் ரெண்டு கிலோவுக்கு வந்து சின்ன மாங்காயம் எடுத்திருந்தேனா அஞ்சாறு மாங்காய் இருக்கும் ஸோ அஞ்சாறு மாங்காய் எடுத்திங்கன்னா விதை அதிகமாக இருக்கும் எடபிள் பார்ட் வந்து கம்மியாக இருக்கும் அது வந்து டேஸ்ட்டும் நல்லா இருக்காது ஸோ நல்லா தெரிஞ்சவங்கெல்லாம் எப்போயுமே ஊர்கா போடும் போது நல்லா பெரிய பெரிய மாங்காயாக தான் எடுத்து யூஸ் பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி நான் வந்து மூணு மாங்காய் எடுத்திருக்கேன் ரெண்டு கிலோ அளவுக்கு இருக்குது இப்போது இந்த மாங்காய் எல்லாத்தையுமே வந்து ஆல்ரெடி நல்லா வாஷ் பண்ணி வச்சுட்டேன் எப்பயுமே வந்து மாங்காய் வந்து பறிக்கும்போது இந்த இடத்துல வந்து கீழே வந்து மாங்காயோட பால் வந்து வழிஞ்சிருக்கும் அந்த மாதிரிலாம் இருக்கும் ஸோ அது எல்லாத்தையுமே வந்து ஒரு க்ளீனான ஸ்க்ரப் யூஸ் பண்ணி மேலே வந்து நல்லா தேய்ச்சி கழுவிட்டு அதுக்கு பிறகு க்ளீனான ஒரு கிளாத் யூஸ் பண்ணி துளி கூட ஈரம் இல்லாமல் நல்லா தொடைச்சி எடுத்திருக்கேன் நான் எப்பயுமே எல்லா ஊறுகாய் ரெசிப்பிலையும் சொல்கிறது தான் ஊறுகாய்க்கு வந்து துளி கூட ஈரம் இல்லாமல் நல்லா ட்ரையாக தான் நம்ம வந்து இந்த பொருளை வந்து யூஸ் பண்ணணும் அது எலுமிச்சம்பழமாக இருந்தாலும் சரி நார்த்தங்காயாக இருந்தாலும் சரி மாங்காய் நெல்லிக்காய் எதாக இருந்தாலும் சரி ஸோ நல்லா தொடைச்சிட்டு எடுத்திருக்கேன் இப்போ அதே மாதிரி இந்த பிளேட்டு கட் பண்ணுற கத்தி எதுலேயுமே கொஞ்சம் கூட ஈரம் இருக்கக்கூடாது இப்போது இந்த மாங்காயை கட் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம் அதோட வந்து கண்டிப்பா இந்த வீடியோ வந்து நான் இன்னைக்கு எடுக்கும்போதே சொல்லிடுறேன் லென்த்தாக தான் இருக்கும் கடைசியாக எடிட் பண்ணி பார்த்தேன்னா ஏன்னா நான் உங்களுக்கு தேவையான டிப்ஸ் எல்லாமே சொல்லும் போது கண்டிப்பாக வீடியோ வந்து லென்த்தாக தான் இருக்கும் நிறைய பேர் வந்து ஊர்கா வீடியோ எல்லாத்தையுமே வந்து ஸ்கிப் பண்ணி ஸ்கிப் பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் நிறைய டவுட் கேட்டுகிட்டே இருக்காங்க ஸோ வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு எல்லா டிப்ஸுமே கிடைக்கும் நான் உங்களுக்கு டவுட்டே வராத அளவுக்கு எல்லா டிப்ஸுமே சொல்கிறேன் இருந்தாலும் வந்து ஸ்கிப் பண்ணி பார்த்துட்டு அது எல்லாத்தையும் பாயிண்ட்ஸ் எல்லாம் மிஸ் பண்ணிவிட்டு கடைசியில் டவுட் கேட்குறீங்க ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை பாருங்கள் இப்போ வாங்க கட் பண்ணுறது காமிக்கிறேன் இந்த மாங்காயோட வெயிட்டையும் ஒரு டைம் உங்களுக்கு காமிச்சிடுறேன் இப்போ மாங்காயை வச்சாச்சு வெயிட் பாருங்க ரெண்டு கிலோ எண்பத்தி ஆறு கிராம் இருக்கு மூணு மாங்காய் மட்டுமே ரெண்டு கிலோ இருக்கு இந்த மாங்காயை கட் பண்றதுக்கு யூஸ் பண்ண போற கத்தி கட்டிங் போர்ட் அப்புறம் கட் பண்ணிட்டு போட்டு வைக்க போற கண்ணாடி பாத்திரம் இது எல்லாத்தையுமே ஈரம் இல்லாமல் டென் மினிட்ஸ் வெயில்ல வச்சு எடுத்துட்டு வந்திருக்கேன் இப்போது மாங்காயை எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு சைடு கட் பண்ணியிருக்கேன் இன்னொரு சைடும் கட் பண்ணுறேன் ஊறுகா மாங்காய் எப்போயுமே கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் ஸோ வந்து நார்மலான கத்தி யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் கஷ்டம் கட் பண்ணுறது இந்த மாதிரி அரும்பு இருக்க கத்தி யூஸ் பண்ணிட்டீங்கன்னா ஓரளவுக்கு ஈஸியாக கட் பண்ணலாம் இதுலேயுமே வந்து கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கும் ஸோ இந்த மாதிரி மாங்காயோட ரெண்டு சைடும் கட் பண்ணி எடுத்துருக்கேன் இந்த ரெண்டு சைடையுமே கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இந்த மாங்காயை சின்ன பீஸஸ் எந்த மாதிரி கட் பண்ணுறதுன்னு சொல்கிறேன் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ரொம்ப தின்னாக இல்லாமல் ஓரளவுக்கு மீடியமாக கட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி மீடியமா கட் பண்ணிட்டு அதை வந்து கியூப்ஸா கட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி எல்லா மாங்காயும் கட் பண்ணிட்டு காமிக்கிறேன் பீசஸ் கட் பண்ணியிருக்கேன் இப்போ மாங்காய சின்ன கியூப்ஸா கட் பண்ணி முடிச்சாச்சு நடுவில் இந்த இடத்துல வந்து மாங்காய் இருக்கு பாருங்கலாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம் கட் பண்ணிட்டு நம்ம வேஸ்ட் பண்ண கிடையாது இதையும் நான் ஊறுகால் ஆட் பண்ண போறேன் எப்படின்னு சொல்றேன் இப்போ இந்த இருந்த மாங்காய் எல்லாத்தையுமே நல்லா கிளீனா கட் பண்ணி தனியா எடுத்து வச்சிருக்கேன் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா விதையும் இல்லாமல் மேலே இருக்க க்ரீன் கலர் ஸ்கின்னும் இல்லாமல் அந்த நடுவில் இருக்க மாங்காய் மட்டும் தனியாக இருக்குது அந்த பல்ப் ஏரியா மட்டும் தனியாக இருக்குது ஸோ இது வந்து கரெக்டான ஷேப்பெல்லாம் கிடையாது அப்படியே கட் பண்ணி எடுத்திருக்கேன் விதையிலேருந்து தனியாக கட் பண்ணி எவ்வளோ தூரம் விதையிலேருந்து எடுக்க முடியுமோ அந்தளவுக்கு கட் பண்ணி தனியாக எடுத்தாச்சு ஸோ இதை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு மிக்சர் ஜாரில் ஆட் பண்ணி நல்லா வந்து அரைச்சி எடுத்துக்க போகிறோம் எந்தளவுக்கு நைஸாக முடியுமோ அந்தளவுக்கு அரைச்சிக்கலாம் ஸோ தெரியாதவங்க இதில் தண்ணி எதுவும் ஊற்றிடாதீங்க நம்ம ட்ரையான மிக்சர் ஜாரில் மிக்சர் ஜாரும் நல்லா ட்ரையாக வெயில் வந்து டென் மினிட்ஸ் வச்சு எடுத்துட்டு அதில் வந்து இதை ஆட் பண்ணி அரைச்சிக்கலாம் இதை வந்து அரைச்சிட்டு இந்த மாங்காய் பீசஸோட ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ண போகிறோம் ஸோ இது எதுக்காக இந்த மாதிரி அரைச்சி ஆட் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆயிலை வந்து மாங்காய் ஊர்ன பிறகும் பீசஸ் எல்லாமே தனித்தனியாக தான் இருக்கும் ஸோ இதை வந்து நம்ம அரைச்ச ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த அரைச்சி ஆட் பண்ணியிருக்கிறதெல்லாம் நல்லா ஊறுகாயில் ஊறிட்டு நல்லா பல்ப் மாதிரி இருக்கும் ஸோ ஊறுகாய்க்கு நல்ல ஒரு கன்சிஸ்டன்சியும் கிடைக்கும் எல்லாமே உங்களுக்கு ஊறின பிறகு காமிக்கிற அதெல்லாம் பார்க்கும் உங்களுக்கு தெரியும் இப்போ வந்து இதை ஒரு மிக்ஸர் ஜாரில் ஆட் பண்ணி அரைக்கலாம் பாருங்கள் டென் மினிட்ஸ் வெயிலில் வச்ச மிக்ஸர் ஜார் எடுத்திருக்கேன் இப்போது இதை அரைச்சி எடுத்துடலாம் இப்போது மாங்காயை நல்லா அரைச்சு எடுத்தாச்சு இது வந்து ரொம்ப நைஸாகவும் இல்லாமல் ரொம்ப குறை குறை இல்லாமல் மீடியமாக அரைச்சி எடுத்திருக்கேன் ஸோ சிலர் வந்து டவுட் கேட்பீங்க நம்ம எந்த அளவுக்கு மாங்காய் வந்து போட்டு அரைக்கணும் அப்படின்னு கேட்பீங்க இதுக்கு வந்து கரெக்டான அளவெல்லாம் எதுவும் கிடையாது அந்த விதையில் இருக்க பல்ப் ஏரியா பேலன்ஸ் வந்து எவ்வளோ இருக்கோ மெயினான அந்த தோலோட இருக்க பீஸ் வந்து கட் பண்ணி தனியாக வச்சிருக்கேன் அந்த மீதி இருக்கிறது எவ்வளோ பல்ப் இருக்கோ அதை வந்து நம்ம அரைச்சிக்கலாம் இது ஊறுகாய்க்கு நல்ல ஒரு கன்சிஸ்டன்சி கிடைக்கும் அதுக்காக தான் இப்போ இந்த மாங்காய் எவ்வளவு வெயிட் இருக்கு அப்படிங்கிறத நம்ம பாத்துக்கலாம் கட் பண்ணதுக்கு பிறகு எவ்வளவு வெயிட் இருக்கோ அந்த அளவுக்கு தான் நம்ம மற்ற இன்கிரீடியன்ஸ் எல்லாம் ஆட் பண்ணணும் இப்போ ஜீரோவில் இருக்கு பாருங்க மாங்காய் அதில் ஆட் பண்ணலாம் இப்போ இந்த மாங்காயோட வெயிட் வந்து ஒரு கிலோ இரநூத்தி நாற்பத்தொம்போது கிராம் இருக்கு அந்த அரைச்சதையும் ஆட் பண்ணிரலாம் சேர்த்து தான் வெயிட் எவ்வளவு வந்திருக்கு அப்படின்னு பார்க்கணும் இப்போது அரைச்சது எல்லாத்தையுமே ஆட் பண்ணியாச்சு இதனோட வெயிட் பாருங்க ஒரு கிலோ அறுநூத்தி முப்பத்தி மூணு கிராம் இருக்குது ஸோ நான் வந்து ரெண்டு கிலோ மாங்காய் எடுத்திருந்தேன் நம்ம விதையெல்லாம் கட் பண்ணி எடுத்ததுக்கு பிறகு நமக்கு தேவையான ஊறுகாய் பார்த்திங்கன்னா ஒரு கிலோ அறநூற்றி முப்பத்தஞ்சு கிராம் தான் இருக்குது நம்ம மற்ற இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணும் போது இதனோட வெயிட்டை வந்து நம்ம ஒரு கிலோ அறுநூறு கிராம தான் நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும் நம்ம ரெண்டு கிலோவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு மிளகாத்தூள் என்னெல்லாம் ஆட் பண்ணோம்னா அதிகமா அதனால தான் நான் சொல்றேன் இப்போ மற்ற ஊறுகாய்க்கெல்லாம் நான் இந்த மாதிரி சொல்லியிருக்க மாட்டேன் டோட்டலாக நம்ம எவ்வளோ வெயிட் எடுக்கிறோமோ அதுதான் கணக்கு ஆனால் இந்த மாங்காய் ஊறுகாய்க்கு வந்து நம்ம விதையை ரிமூவ் பண்ண பிறகு வெயிட் குறையிறதுனால நம்ம வந்து எவ்வளோ அளவு கடைசியில் இருக்கோ அந்த அளவுக்கான இன்க்ரீடியன்ஸ் தான் எடுத்துக்கணும் இப்போ இந்த மாங்காய் ஊறுகாய்க்கு தேவையான மற்ற இன்கிரீடியன்ஸ் என்னன்னு பார்க்கலாம் நான் எடுத்து வச்சிருக்கேன் மாங்காய் ஒரு கிலோ அறுநூறு கிராம் இருக்குது ஆனால் மற்ற இன்கிரீடியன்ஸ் எல்லாமே உங்களுக்கு நான் ஒரு கிலோவுக்கான அளவு வந்து சொல்கிறேன் நான் எடுத்திருக்கிறது வந்து இப்போ வந்து ஒரு கிலோ அறுநூறு கிராம் மாங்காய்க்கு தேவையான அளவு தான் உப்பு எடுத்திருக்கேன் அதை நான் உங்களுக்கு கடைசியாக சொல்கிறேன் ஒரு கிலோவுக்கான அளவு என்ன அப்படின்னு இப்போ பார்த்துடலாம் ஒரு கிலோ மாங்காய்க்கு நூற்றி எண்பது கிராம் உப்பு ஸோ எப்பயுமே எந்த ஊறுகாயாக இருந்தாலுமே ஒரு கிலோவுக்கு நூற்றி எண்பது கிராம் தான் உப்புடைய அளவு அதோட ஊறுகாய்க்கு எப்போயுமே கல்லுப்பு யூஸ் பண்ணுங்கள் தூளுப்பில் வந்து நிறைய கெமிக்கல்ஸ் இருக்கிறதுனால நான் கல்லுப்பு தான் எப்பயுமே ஊறுகாய்க்கு யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் ஊறுகாயே கல்லுப்பு தான் அதனால கல்லுப்பை மிக்சியில் அரைச்சி நல்லா பொடி பண்ணி எடுத்திருக்கேன் இப்போது ஏன்னா பொடியாக இருந்துச்சுனா தான் உப்பு வந்து சீக்கிரமாக ஊறுகாயில் கறியும் அதுக்காக மிக்சர் ஜாரில் போட்டு பொடி பண்ணி எடுத்திருக்கேன் வீட்டிலையே அரைச்ச வரமிளகாய் தூள் முப்பது கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன் இந்த வரமிளகாய் வந்து நீட்டை மிளகாய் தான் எடுத்து அரைச்சிருக்கேன் மிளகாயில் விதையை ரிமூவ் பண்ணி எடுத்துகிட்டு விதை இல்லாமல் மிளகாயை முப்பது கிராம் அளவுக்கு அரைச்சி எடுத்திருக்கேன் கடுகை ஒன் ஹவர் அளவுக்கு வெயில நல்லா காய வச்சுட்டு மிக்சர் ஜார்ல போட்டு பொடி பண்ணி எடுத்திருக்கேன் இந்த தூள் வந்து இருபது கிராம் குண்டு மிளகாய் பதினாறு எடுத்திருக்கேன் இந்த குண்டு மிளகாயும் விதை எடுத்து வச்சிருக்கேன் இந்த ஊறுகாயில் பொடி அரைக்கும் போது நீட்ட வரமிளகாயும் தாளிக்கும் போது மிளகாயையும் யூஸ் பண்ணணும் அரை டேபிள் ஸ்பூன் வெந்தயத்தூள் இதுவும் வெந்தயத்தை வெயில காய வச்சிட்டு வறுத்து பொடி பண்ணி எடுத்திருக்கேன் அந்த தூள் வந்து அரை டேபிள் ஸ்பூன் இந்த வெந்தயப் பொடி அரைக்கிற வீடியோ ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன் அந்த லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன் வீட்டிலையே அரைச்ச மஞ்சள் தூள் முக்கால் டேபிள் ஸ்பூன் கட்டி பெருங்காயத்தை நல்லா வெயில் காய வச்சு பொடி பண்ணி எடுத்திருக்கேன் இந்த பெருங்காயத்தூள் கால் டேபிள் ஸ்பூன் இந்த ஊறுகாயில் கடுகு பொடி ஆட் பண்ணுறோம் இருந்தாலும் தாளிக்கிறதுக்கு கடுகு எடுத்துக்கணும் கடுகு அரை டேபிள் ஸ்பூன் கருவேப்பிலை நாலு கொத்தளவுக்கு எடுத்திருக்கேன் கருவேப்பிலையுமே ஃபஸ்ட்டே நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு கிளீனான கிளாத்தில் ஓரளவுக்கு நல்லா தொடைச்சிட்டு எடுத்து வச்சிருக்கேன் ஈரம் இல்லாமல் இருந்தால் தான் எண்ணெயில் போடும்போது வெடிக்காமல் இருக்கும் ஒரு கிலோ மாங்காய்க்கு முப்பத்தி ஆறு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் எடுக்கணும் நான் ஸ்பூன் காமிக்கிறேன் இந்த ஸ்பூன்ல தான் அளவு எடுத்திருக்கேன் இந்த ஸ்பூன்ல ஒரு கிலோவுக்கு முப்பத்தி ஆறு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் எடுக்கணும் இப்போ எல்லா இன்கிரீடியன்ட்ஸுமே எடுத்து வச்சாச்சு உங்களுக்கு வந்து நான் ஒரு கிலோவுக்கான அளவை வந்து இப்போ சொல்லியிருந்தேன் ஆனால் நான் காமிச்ச எல்லா இன்கிரீடியன்ட்ஸுமே ஒரு கிலோ ஆறுநூறு கிராமுக்கு நான் அளந்து வச்சிருக்க அளவு தான் ஸோ நான் ஒரு கிலோ அறுநூறு கிராம்க்கான அளவு வந்து எடுத்திருக்கேன் உங்களுக்கு வந்து எல்லா பொருளுமே ஒரு கிலோவுக்கான அளவு தான் சொல்லியிருக்கேன் நான் எடுத்திருக்க அளவு வந்து பேப்பர்ல எழுதியிருக்கேன் பாருங்க ஒரு கிலோவுக்கான அளவும் எழுதியிருக்கேன் ஒரு கிலோ அறுநூறு கிராமுக்கான அளவும் எடுத்திருக்கேன் ஸோ இந்த நடுவில் இருக்கிறது வந்து உங்களுக்கு நான் சொல்லியிருந்த அளவு நான் வந்து ஒரு கிலோ அறுநூறு கிராமுக்கு இந்த அளவு எடுத்திருக்கேன் ஸோ கல்லுப்பு இரநூத்தி எண்பத்தி எட்டு கிராம் மிளகாய்த்தூள் நாற்பத்தி எட்டு கிராம் கடுகுத்தூள் முப்பத்தி ரெண்டு கிராம் குண்டு மிளகாய் இருபத்தாறு கறிவேப்பிலை ஏழு கொத்து எடுத்திருக்கேன் வெந்தயத்தூள் முக்கால் டேபிள் ஸ்பூன் பெருங்காயத்தூள் அரை டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒன்றே கால் டேபிள் ஸ்பூன் கடுகு முக்கால் ஸ்பூன் நல்லெண்ணெய் வந்து ஐம்பத்தி எட்டு ஸ்பூன் வேணும் ஸோ ஒரு கிலோவுக்கு வந்து முப்பத்தாறு ஸ்பூன் சொல்லியிருந்தேன் நான் எடுத்திருக்கேன் ஒரு கிலோ அறுநூறு கிராம்க்கு வந்து ஐம்பத்தெட்டு ஸ்பூன் தேவை ஸோ இந்த பவுலில் வந்து நான் இருபத்தி ஒன்போது ஸ்பூன் அதாவது ஐம்பத்தி எட்டில் பாதி அளவுக்கு வந்து இதை நான் அளந்து எடுத்திருக்கேன் ஸோ இதே அளவுக்கு நான் இன்னொரு கப் எடுத்தேன்னா எனக்கு ஒன்னே ஒன்று அறுநூறு கிராம்க்கு வந்து சரியாக இருக்கும் மற்ற எல்லாமே ஒன்று அறுநூறுக்கு அளவு எடுத்தாச்சு இது மட்டும் பாதி எண்ணெய் வச்சுருக்கேன் இன்னும் மீதி இதே அளவுக்கு இன்னொரு கப் எண்ணெய் வந்து ஊற்றணும் இப்போது ஊறுகாயை தாளிச்சிடலாம் இப்போது ஊறுகாய் தாளிக்கிறதுக்கு ஒரு பேன் வச்சிருக்கேன் இதில் எடுத்து வச்சிருக்க ஆயில் ஆட் பண்ணலாம் எனக்கு ஐம்பத்தெட்டு ஸ்பூன் தேவை இருபத்தொம்போது ஸ்பூன் வந்து அளந்து இந்த ஜக்கில் ஊற்றியிருக்கேன் இதை ஆட் பண்ணலாம் ஆயில் இப்போ இன்னொரு ஜக் ஆயில் இதையும் ஊற்றிடலாம் ஒரு கிலோ கிராமுக்கு ஐம்பத்தி எட்டு ஸ்பூன் ஒரு கிலோ எடுத்தீங்கன்னா முப்பத்தி ஆறு ஸ்பூன் சோ அளவு எல்லாமே கொஞ்சம் கன்ஃபியூசிங்கா இருக்க மாதிரி தான் இருக்கும் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை நல்லா நான் சொல்றத கவனிச்சு கேட்டுட்டு அதுக்கு பிறகு நீங்க ஊருகா பிரிப்பேர் பண்ணுங்க கன்ஃபியூஸ் வேண்டாம் இப்போது ஆயில் நல்லா ஹீட் ஆயிருச்சு இதில் கடுகு ஆட் பண்ணிக்கலாம் கடுகு நல்லா பொறிஞ்சு வரட்டும் இப்போ கடுகு நல்லா பொறிஞ்சிருச்சு ஓரளவுக்கு நல்லா சத்தம் அடங்கிடுச்சு பாருங்க இந்த எண்ணெய் வந்து கடுகு போட்ட உடனே அளவுக்கு காஞ்சிருக்கணும் டோட்டலாக டென் மினிட்ஸ் பக்கமே காஞ்சிருக்கு நல்லா காஞ்ச பிறகு மேலே வந்து நல்லா ஆவி வரும் அந்த ஸ்டேஜில் வந்து கடுகு போட்டாச்சு இப்போ வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் ஏன்னா ஆல்ரெடி நல்ல ஹீட்டில் இருக்குது ஆயில் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இப்போது கடுகு தூள் ஆட் பண்ணலாம் அடுத்து வெந்தயத்தூள் தூள் எல்லாமே ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு தான் ஆட் பண்ணுறேன் ரெண்டையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த ஊறுகாய்க்கு வந்து நல்லெண்ணெயை தவிர வேற எந்த எண்ணெயுமே யூஸ் பண்ணக்கூடாது ஊறுகாய்னாலே நல்லெண்ணெய் மட்டும்தான் இந்த நல்லெண்ணெய் அரைக்கிற வீடியோ ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன் ஸோ வீட்டில் அரைச்ச நல்லெண்ணெய் தான் இப்போ யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த நல்லெண்ணெய் அரைக்கிற வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் அந்த லிங்கை வந்து கீழே டிஸ்கிப்ஷனில் தரேன் தேவைப்பட்றவங்க செக் பண்ணிக்கோங்க அடுத்து மஞ்சள் தூள் ஸோ ஸ்டவ்வை ஆன் பண்ணி வச்சுட்டு மஞ்சள் தூள்லாம் போட்டிங்கன்னா மஞ்சள் தூள் வந்து தீஞ்சிரும் நல்ல கலர் வராது அடுத்து பெருங்காயத்தூள் பெருங்காயத்தூள் நான் காம்ச்ச அளவு மட்டும் ஆட் பண்ணுங்க அதிகமா போட்டீங்கன்னா ஊறுகாப்பூரா பெருங்காய வாசாயிரும் நல்லா இருக்காது அடுத்ததா கருவேப்பிலை ஆயில் இருந்த ஹீட்டுக்கே பாருங்க கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சு வந்திருக்கு கருவேப்பில கரெக்டா பொறிஞ்சிருக்கு தீஞ்சும் போகல பாருங்க அடுத்து வரமிளகாய் ஆட் பண்ணலாம் அதாவது குண்டு மிளகாய் அதுவும் ஆயில் நல்லா பொறிஞ்சிரும் இப்போ இந்த சூடா இருக்க எண்ணெய் வந்து நல்ல ரூம் டெம்பரேச்சருக்கு வரணும் இப்போ சூடாக இருந்த தாளிப்பு ஓரளவுக்கு நல்லா ஆறிடுச்சு ஆனால் ஃபுல்லாக ரூம் டெம்பரேச்சர் வரல லைட்டாக ஹீட் இருக்குது முதல்ல வந்து கொதிக்கிற அளவுக்கு ஹீட் இருந்துச்சு இப்போது லைட்டாக ஹீட் இருக்குது ஸோ இந்த ஸ்டேஜில் தான் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மாங்காயவே எடுக்கணும் இப்போது நம்ம எடுத்து வச்சிருக்க உப்பை வந்து இதில் ஆட் பண்ணலாம் முதல்லையே நம்ம வந்து உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சோம்னா மாங்காயில் வந்து தண்ணி விட்டுரும் ஸோ மாங்காய் ஊறுகாய்க்கு வந்து அந்த மாதிரி தண்ணி விட்டால் நல்லா இருக்காது இதுலயே மிளகாய்த்தூளையும் ஆட் பண்ணிக்கலாம் வீட்டிலையே ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச மிளகாய் தூள் எப்பயுமே மிளகாய் தூள் வந்து ஊறுகாய்க்கு புதுசாக அரைச்சிட்டு அப்போவே ஆட் பண்ணுங்க அப்போ தான் ஊறுகாய் நல்லா கலராக இருக்கும் ஸோ இன்னைக்கு காலையில் தான் அரைச்ச மிளகாய் தூள் இது இப்போ இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் மிக்ஸ் பண்ண உடனே தாளிப்பு ஆட் பண்ணிடணும் ஏன்னா வந்து மாங்காய் தண்ணி விட்டுரும் ஸோ அந்த மாதிரி தண்ணி விட்டால் இந்த ஊறுகாய்க்கு வந்து நல்லா இருக்காது மாங்காய் தண்ணி விடுறதுக்கு முன்னாடியே நம்ம தாளிப்பு ஆட் பண்ணி இந்த ஊறுகாயை வந்து நம்ம ரெடி பண்ணிடணும் ஸோ நார்மலாக மற்ற எல்லா ஊறுகாய்க்குமே நான் பத்து நாள் வந்து நல்லா ஊற வைக்க சொல்லுவேன் இந்த ஊறுகாய்க்கு அந்த மாதிரி கிடையாது ஸோ மாங்காய் ஊறுகாய்க்கு வந்து மெத்தட் வேறு இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு மாங்காய் தண்ணி விடுறதுக்குள்ளே இந்த தாளிப்பை ஆட் பண்ணிடலாம் நம்ம எடுத்திருக்க அளவு வந்து இந்த ஊறுகாய்க்கு கரெக்டாக இருக்கும் இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணலாம் நல்லா இதை ஃபைவ் மினிட்ஸ் போல் மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போது இந்த ஊறுகாயை ஃபைவ் மினிட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இந்த ஆயில் உப்பு மிளகாத்தூள் எல்லாமே நல்லா கலந்துருச்சு பாருங்க நம்ம அரைச்சி ஆட் பண்ணியிருந்ததுனால இந்த கடையில் கிடைக்கிற ஊறுகாயிலலாம் வந்து நல்லா சாஸ் இருக்கும் அந்த மாதிரி வந்து இதுலேயும் இருக்குது பாருங்க ஸோ வெறும் மாங்காயை மட்டும் நம்ம கட் பண்ணி ஆட் பண்ணோன்னா எண்ணெய் தான் இருக்கும் இந்த மாதிரி வந்து சாஸ் கிடைக்காது இன்னும் ஊற ஊற இது சூப்பராக இருக்கும் எப்படி இருக்குன்னு பாருங்கள் புதுவும் மிளகாத்தூள் ஆட் பண்ணதுனால நல்ல கலர் இருக்குது ஸோ இந்த கேமராவில் கூட கலர் கம்மியாக தான் இருக்குது பட் நேரில் பார்த்தீங்கன்னா சூப்பராக கலர் தெரியும் ஸோ இந்த ஊறுகாயை வந்து நம்ம தாளித்து முடிச்சதுனால ஸோ ஊறுகாய் ரெடி அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க ஸோ நார்மலாக எலுமிச்சங்காய் நார்த்தங்காய் ஊறுகாய் நான் சொல்லியிருப்பேன் டென் டேஸ் வந்து அதை தாளிக்கிறதுக்கு முன்னாடி உப்பில் ஊற வச்சுட்டு அதுக்கு பிறகு தான் தாளிப்பேன் ஸோ இந்த ஊறுகாயோட மெத்தட் எப்படின்னா நம்ம வந்து ஃபர்ஸ்டே உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு பத்து நிமிஷம் வச்சோன்னா கூட கண்டிப்பாக தண்ணி விட்டுருவோம் ஸோ அதனால உப்பு போட்டு மிக்ஸ் பண்ண உடனே இந்த தாளிப்பை ஆட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம கலக்கி ரெடி பண்ணியிருக்கோம் ஸோ இதனோட வேலை முடிஞ்சிச்சுன்னு நினைக்காதீங்க இதுக்கு பிறகுதான் வேலையே இருக்குது ஸோ இது என்னென்னா நம்ம ஒன் வீக் வரைக்கும் அதாவது வந்து ஒன் வீக் டு டென் டேஸ் வந்து டெய்லியும் ஒரு நாளைக்கு மூணு தடவை இதை எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோம்னா தான் ஊறுகாய் வந்து நல்லா சாஃப்டாக வரும் மாங்காய் நல்லா ஊறிட்டு நல்லா சாஃப்டாக வரும் ஸோ தண்ணி விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம முதல் நாளே தாளிச்சிருக்கோம் ஆனால் மற்ற ஊறுகாய் போல் இதையும் வந்து நம்ம டென் டேஸ் வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணி விட்டு ஊற வைக்கணும் ஸோ அந்த ஊறுகாயை வந்து இன்றைக்கெல்லாம் யூஸ் பண்ண முடியாது ஸோ டென் டு ஃபிஃப்டீன் டேஸ் கழிச்சிட்டு ஃபிஃப்டீன் டேஸ்க்கு பிறகு தான் நம்ம அதை யூஸ் பண்ணவே ஆரம்பிக்கணும் ஆனால் நான் எப்பயுமே வந்து ஒரு மாதம் அதாவது முப்பது நாள் கழிச்ச பிறகு தான் இந்த ஊறுகாயவே யூஸ் பண்ண ஆரம்பிப்பேன் அப்போ தான் நல்லா ஊறி இருக்கும் ஸோ இப்போ நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அதில் இருக்க வெந்தயத்தூளுக்கு வந்து இது கசப்பாக தான் தெரியும் முதல் நாளில் இதை சாப்பிட முடியாது ஸோ ஃபிஃப்டீன் டேஸ் அதாவது டென் டேஸ் நல்லா ஊறின பிறகு ஒரு அஞ்சு நாள் அப்படியே வச்சுட்டு அதுக்கு பிறகு தான் வந்து நம்ம அதை யூஸ் பண்ணவே ஆரம்பிக்க முடியும் அந்த டென் டேஸ் வந்து டெய்லியும் மூணு டைம் வந்து நல்லா கலக்கி விடணும் ஸோ நார்மலாக வந்து ஆல்ரெடி நார்த்தங்கா ஊறுகாயும் லெமன் ஊறுகாயும் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் அந்த மாதிரி தான் டென் டேஸ் வந்து இதை கலக்கணும் அதே மாதிரி டெய்லியும் கலக்கிட்டு இந்த கரண்டியை வந்து நம்ம வாஷ் பண்ணி எடுத்து வச்சிடணும் அடுத்த நாளும் வந்து கலரத்துக்கு யூஸ் பண்ணும் போது வந்து இந்த கரண்டியை நல்லா ட்ரையாக இருக்க மாதிரி பார்த்து தான் யூஸ் பண்ணணும் ஒரு நாளைக்கு மூணு தடவை கலரும் போதுமே கரண்டியை வந்து கழுவிட்டு வெயிலில் வெயிலில் வச்சுட்டு அதுக்கு பிறகு தான் கிளறி விடணும் ஊர்கா ஒன் மந்த் நல்லா ஊறிடுச்சு ஒன் மந்த் கழிச்சு தான் இந்த வீடியோ இப்போ எடுத்திருக்கேன் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க சூப்பராக இருக்குது ஊருகா ஸோ நான் இப்போவே வந்து இதில் மெயினான ஒரு நாலஞ்சு பாயிண்ட்ஸ் வந்து சொல்லிடுறேன் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருமே ஊர்கா வீடியோவில் மேக்ஸிமம் கேட்குற கொஸ்டின்ஸ் என்னென்ன அப்படிங்கிறதுக்குண்டான ஆன்சரை வந்து சொல்லிடுறேன் ஃபர்ஸ்ட் வந்து வெயிலில் ஊறுகாய் வைக்கணுமா அப்படின்னு கேட்குறாங்க ஸோ வெயிலில் வந்து எந்த ஊறுகாயுமே நீங்கள் வைக்க வேணாம் நான் செய்கிற மெத்தடை நீங்கள் செஞ்சீங்கன்னா வெயிலில் வைக்க தேவையே கிடையாது அடுத்து வந்து ஃப்ரிட்ஜில் செஞ்சதுக்கு பிறகு ஸ்டோர் பண்ணலாமா அப்படின்னு கேட்குறீங்க ஸோ நம்ம இவ்வளோ ஆயில் போட்டு குக் பண்ணியிருக்கும் போது கண்டிப்பாக இதில் வந்து ஃபங்கஸ் எதுவுமே வராது ஸோ இதை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணணுங்கிறது தேவையே கிடையாது நம்ம நார்மலாக வெளியவே வைக்கலாம் ஃப்ரிட்ஜில் தயவு செஞ்சு வைக்க வேண்டாம் அடுத்த தேர்ட் கொஷின் என்னென்னா மூடி போட்டு கவர் பண்ணி வைக்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க ஸோ நான் எப்பயுமே வந்து டெய்லியும் எடுத்து மிக்ஸ் விடும் போதும் மூடி போட்டு கவர் பண்ணி தான் வைப்பேன் ஃபர்ஸ்ட் நான் தாளிச்ச உடனே மூடி போட்டு வச்சேன்னா டெய்லியுமே எடுத்துட்டு எடுத்துட்டு மிக்ஸ் பண்ணிட்டு மூடி போட்டு தான் கவர் பண்ணி வைக்கிறேன் நிறைய பேர் வந்து துணி கட்டலாமா அப்படின்னு கேட்குறீங்க மூடி போட்டே கவர் பண்ணிக்கலாம் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது ஸோ இதெல்லாம் தான் வியூவர்ஸ் கேட்குற மெயினான மூணு கொஷின்ஸ் அடுத்து வந்து நான் எப்படி ஊறுகாய் வச்சுருக்கேன் அப்படின்னு பாருங்கள் ஆயில் வந்து மேலே நிற்கிற மாதிரி வச்சிருக்கேன் ஸோ நான் மெயினாக எல்லா ஊருகா வெடியிலும் சொல்கிறது தான் ஆயில் மேலே நிற்கிற மாதிரி இருந்தால் தான் ஃபங்கஸ் வராமல் இருக்கும் டெய்லியுமே எடுத்து கலறி விட்டுட்டு இதே மாதிரி ஆயில் மேலே நிற்கிற மாதிரி வைக்கணும் எல்லா பீஸையுமே நல்லா இந்த மாதிரி ஆயிலை வந்து டிப் பண்ணி வைக்கணும் அந்த மாதிரி டிப் பண்ணி வச்சோன்னா தான் ஃபங்கஸ் வராமல் இருக்கும் ஊறுகாய் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் பாருங்கள் நல்ல ஊறி இருக்கு உருகா. மாங்காயோட கலர் பாருங்க நல்லா சேஞ்ச் ஆயிருக்கு நல்லா சாஃப்டா ஊறி வந்திருக்கு பாருங்க இப்போ ஊறுகாயை நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு ஃபர்ஸ்ட் டென் டேஸ் மிக்ஸ் பண்ணிவிட்டு கவர் பண்ணி வச்சது தான் அதுக்கு பிறகு ஒரு டுவெண்ட்டி டேஸ் பக்கம் இதை ஓப்பன் பண்ணவே கிடையாது இன்னைக்கு தான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிச்சிருக்கேன் ஸோ அதுக்காக தான் இதை ஓப்பன் பண்ணேன் ஆனால் நான் எப்படி வச்சினோ ஊறுகாய் அதே மாதிரி சூப்பராக இருக்குது எந்த ஃபங்கஸுமே வர கிடையாது நான் போடுற எல்லா ஊருகாயுமே இதே மாதிரி தான் பர்ஃபெக்டாக வருது ஸோ அதனால தான் இதை ஒன் இயர் வரைக்கும் ஸ்டோர் பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு சொல்கிறேன் நான் சொன்ன மெத்தடை ஃபாலோ பண்ணி கரெக்டாக ஆயில் மேலே நிற்கிற மாதிரி வச்சிங்கன்னா எவ்வளோ நாள் கழிச்சு ஓப்பன் பண்ணிங்கன்னாலும் இதே மாதிரி தான் ஊறுகாய் சூப்பராக இருக்கும் எந்த மிஸ்டேக்குமே உங்கள் வராது நல்லா சாஃப்டாக வந்துருச்சு இதுக்கு மேலாம் நம்ம இதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம் அதோட ரெகுலர் யூஸ்க்கு நம்ம பெரிய பாத்திரத்துலேருந்து நேரடியாக ஊறுகாய் எடுக்காமல் ஒரு சின்ன பாத்திரத்துல ஒன் வீக்கு தேவையான அளவுக்கு எடுத்து டிரான்ஸ்பர் பண்ணி வச்சுக்கோங்க அது தீந்த பிறகு மறுபடியும் ரீஃபில் பண்ற மாதிரி பாத்துக்குங்க நிறைய பேர் அதை கூட டவுட்ஸா கேட்கறீங்க பெரிய கண்டெய்னர்ல இருந்து எடுத்தோம்னா இயற்கையெல்லாம் பட்டுச்சுன்னா ஊருகா ஸ்பாயில் ஆயிரும் அப்படின்னு கேக்குறீங்க ஸோ வந்து சின்ன கண்டெய்னர்ல ஸ்டோர் பண்ணிக்கோங்க தேவையான அளவு எடுத்து அதுவும் கண்ணாடி பாத்திரமா இருக்க மாதிரி பாத்துக்குங்க இல்லைன்னா தீங்கான் பாத்திரமா இருக்க மாதிரி பாத்துக்குங்க ஸ்டீலும் பிளாஸ்டிக்கும் யூஸ் பண்ணாதீங்க தயவு செஞ்சு ஏன்னா உப்பு வந்து கண்டிப்பா அரிச்சிரும் அது ஹெல்த்துக்கு நல்லதே கிடையாது இப்போ ஊறுகாய் எவ்வளவு நல்லா சாஃப்டா ஊறி இருக்குன்னு கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க நல்லா சாஃப்டா ஊறி இருக்கு பாருங்க இந்த சூப்பரான மாங்காய் ஊறுகாயை எல்லாருமே ஒரு தடவையாவது கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க நான் சொன்ன டிப்ஸ் எல்லாத்தையுமே கட்டாயம் ஃபாலோ பண்ணி ட்ரை பண்ணுங்க சூப்பரான மாங்காய் ஊறுகாய் எப்படி செய்யறதுன்னு பார்த்தாச்சு இந்த வீடியோவை எல்லாருமே கடைசி வரைக்கும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சோ இந்த ஊறுகாயை நீங்க எல்லாருமே கண்டிப்பா உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தம்ஸ் அப் கொடுங்க ஷேர் பண்ணுங்க என்னோட யாழினி சமையல் சேனல்ல மறைக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதோட அதுக்கு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் பிரெஸ் பண்ணுங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்திருக்க என்னோட வாட்ஸ்அப் ப்ராட்காஸ்ட் குரூப் அண்ட் சோசியல் மீடியா பேஜஸையும் ஃபாலோ பண்ணுங்க